ஏன் கமல் சாருக்கு வந்து ராஜ்யசபா கொடுக்குறாங்க? அப்போ உங்க கட்சியில வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு யாருமே இல்ல, உங்களுக்கு கமல்ஹாசன் மாதிரி ஒரு முகம் வேணும் பிரச்சாரம் பண்றதுக்கு. அதுக்குதான் வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரா? அவர் போனாலும் கூட்டம் வராது, கூட்டத்துக்காக கமல்ஹாசன் வேணும் அவருக்கு? இதுதான் கேள்வி நான் கேட்கிறேன். நாங்க எப்படி வேணாலும் ஜெயிக்க போறோம், கதவு திறந்திருக்கு, யார் வேணாலும் எங்க கூட வரலாம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து காங்கிரஸ் விட்டுட்டு வேற வேற கட்சி விட்டுட்டு பாஜக இணைகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து மோடி அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. நான் கேக்குறேன், தமிழகத்துல 67 அப்புறம் ஏன் காங்கிரஸால சொந்த கால நிக்க முடியல? இன்னி வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போனாக்கா காமராஜர் பெயர் வச்சுதானே அவங்க பிச்சை எடுக்கிறாங்க. ஏன் உங்களால சொந்த காலில நிக்க முடியல? திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா அதிமுக, இது ரெண்டுமே மாத்தி 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 அவங்க வந்து பயன் செஞ்சுட்டே இருக்காங்க. அவ்வளவு தைரியம் இருந்தா தமிழகத்துல வந்து தனியா நின்று இருக்கலாம்ல, இத்தனை வருடமாக ஏன் உங்களால முடியல? எனக்கு மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், நட்டாஜி அவர்கள் போய் சிறப்புஞ்சில போய் நில்லு சொன்னாக்க போய் நின்றுடுவேன். ஆனா நீ வந்து நாடு முழுவதும் போய் பிரச்சாரம் செய்ய சொன்னாக்க நிச்சயமாக இறங்கி போய் வேலை செய்வேன். நான் கட்சிக்காக வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன். ஒரு இடம் வந்து எனக்கு கொடுக்கப்படும், ஒரு பொசிஷன் கொடுக்கப்படும், இல்ல ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு இடம் கொடுக்கப்படும்னா அதுக்காக நான் கட்சியில சேரல. மோடி அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பாஜகவால நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த நம்பிக்கையோட தான் நான் கட்சியில சேர்ந்திருக்கேன். தவிர ஒரு ஆசை இல்ல, ஒரு நப்பு ஆசையை சொல்லுவோம் பாருங்க, இது வரும் அது வரும்னா அந்த நப்பு ஆசையில